ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளி 4 பீஸ் சின்ன சின்ன பீஸ் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. குருமா ரெடி ஆயிடுச்சு, ஒயிட் குருமா சூப்பராக இருக்குங்க. டெக்கரேஷன் இதுலேயே பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளோட, கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒயிட் குருமா சூப்பராக வச்சுருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பருங்க. இங்கே வருங்க, ஒயிட் குருமா சப்பாத்தி, ஓகேங்களா? அடுத்த டிஷில் சந்திக்கலாம்.